பூமி சுதா சீரியலை இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ரொம்பியாக பரபரப்பாக சினிமா பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீக்கிரம் உருட்டு ராணி, உன் குலதெய்வத்தை வேண்டிட்டு அக்கா நீ தான்க்கா என் குலதெய்வம், இன்னமும் நீ தான் பூமிங்கிற விஷயத்தை வந்து சொல்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க. நீ ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயம் வந்து கன கச்சிதமாக தான் இருக்கும்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு பொறுமையாக வந்து டைஸை வந்து உருட்டி விட்றாங்க. 3-4 மாதிரி ஒரு நம்பர் வருது, டக்குன்னு வந்து மூவ் ஆகுறாங்க. ராணி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ வந்து என்ன வேணால் நினைக்கலாம், ஆனால் ஒரு வாட்டி உருட்டுறதுக்கும் இன்னொரு வாட்டி உருட்டுறதுக்கும் அதிக நேரம் எடுக்கக்கூடாது. அதிக நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் மைனஸ் ஆகிடுவாங்க. ஆனால் நீ உருட்டுறது என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி தான் நீ வந்து உருட்டணும். அதாவது 3 வேணும்னு நினச்சேன்னா 3 தான் உழுவுறோம். 3 வரணும்னா நீ எது மாதிரி டைஸை வந்து கையில் வச்சுருந்தா 3 உழுவோம் நீயா புரிஞ்சிக்கிட்டு அது மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கலாம். நேரம் இல்லை, கரெக்டாக கண கச்சிதமாக போடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. டக்கு டக்குன்னு விட்டிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பூமி குழந்தை சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. தாத்தா வந்து வழியில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இளநீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு பின்னாடிலேருந்து 4-5 பேர் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா மலர்வழி சீக்கிரம் ஓடுமா அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் ஒரு பக்கம் மலர்வழியும் வேகமாக ஓடி அவங்க மிஸ் ஆயிடுறாங்க இந்த ரவுடி பசங்கள்கிட்டேருந்து. டேய் இங்கே தாண்டா ஓடினாங்க பெருசுங்களா, இப்போ எங்கடா போனாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரவுடிங்களா அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. டேய் புதற்குள்ளே எதுவும் இருக்காங்களான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த லைன்லேயே வந்து தேடிட்டு இருக்கனால இவங்க ரொம்ப தூரம் வந்து ஓடிடுறாங்க. ஒரு பக்கம் தர்ஷினிக்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து நம்ம தமனா வந்து சொன்னதுனால அந்த காய்கறி கட் பண்ணுற பொருளை எடுத்து கையில் வச்சிடுறாங்க. நம்ம தாமரைக்கு பக்கத்துலேருந்து சரியான நேரம் பார்க்கட்டும் இந்த கதவாட்டி கதையை முடிச்சிடுறேன் நம்ம தமனா சொன்ன மாதிரிங்கிற மாதிரி மோட்டிவில் இருந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தர்ஷினி மல்லிகாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் ருத்ரன் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இவங்க பேச்சை வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணோம், இருக்கலே வந்து உயரமான இடத்துக்கு மேலே போய் ஏறு நெல், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யணுன்னா சைலண்ட்டாக வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இருக்கலே உயரமான இடம் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, அது மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, ஏமா ஏமாங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த மாதிரி பண்ணாதானே உடனே இந்த விஷயத்தை வந்து மல்லிகா இப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னா அவங்க அம்மா கிருஷ்ணவேணி ஒரு குடத்தில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னோன்னா குடத்தில் இருக்க தண்ணி வந்து பிடிச்சதை கீழே தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. மல்லிகா இவளுக்கான புத்தி பேரழிச்சு போச்சா, இப்போ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்திருக்காங்க. தாத்தாவும் பாட்டி வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மலர்வழியும் தாத்தாவும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏமா உன்ன கொஞ்சம் தூரம் தான், அப்பா என்னால் ஓட முடியல, அப்படியெல்லாம் பண்ணாதம்மா, இப்போதைக்கு நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை, அதனால தான் சரியான சந்தர்ப்பத்தில் வந்து இருக்கேன். சித்தார்த் இருக்கிற லொக்கேஷன் வந்து காட்டுறாங்க. சித்தார்த் இருக்கிற லொக்கேஷனில் 23 வகை வந்து ஸ்வீட் வந்து சேர்னால அவர் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. தமனா ஏற்படுத்திய ஆளுங்க வந்து 3 பேர் அந்த இடத்துல நிற்கிறப்ப ஒருத்தர் வாழை இலைக்குள்ள ஒரு பொருளை வந்து அடியில் வந்து வச்சுருக்காப்புல, சரி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் முடிவு பண்ணனால சென்ட்ரலில் வச்சுருந்த அந்த பொருளை ஃபஸ்ட்டு வாழை இலைக்குள்ளே வச்சிட்றாங்க. சித்தார்த்து பக்கத்தில் அடிமேல் அடி வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கையில் வந்து அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்திருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். வாழை இலைக்குள்ளேயே வச்சு சித்தார்த்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல கற்பனையா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வராங்க. நம்ம ராணி எப்படி இருந்தாலும் வந்து நான் நினச்ச காரியம் வந்து நடந்தே தீரும், கடவுளே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி நினச்ச டைஸை வந்து அந்த பக்குவத்தில் வந்து உருட்டுறாங்க. இவங்க நினச்சபடியே வந்து ராணி என்னென்ன ஆசைப்பட்றாங்களோ அதுபடியே வந்து டைஸில் நம்பர் வந்து விழுவுது. சூப்பர் ராணி எடுத்தோடனே வந்து சூட்சமாக தான் கண்டுபிடிச்சிட்டேன், இதே மாதிரி நீ உருட்டினா ஒவ்வொரு வாட்டியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தாத்தாவும் மலர்வழியும் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது, அது பழைய வீடு, அந்த காம்பவுண்டில் இருக்க கேட்டை வந்து தள்ளிட்டு திருப்பி லாக் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. இவங்க இந்த லொக்கேஷனில் தான் போகிறாங்கன்னு இவங்களே வந்து காட்டி கொடுத்த விதமாக கேட்டை வந்து சாத்தாமல் அப்படியே வந்து ஓடுறாங்க. ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒன்று இருக்குது, அந்த பங்களாக்குள்ளே வந்து ஓடி கதை வந்து தாப்பா போட்டுக்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தாவும் மலர்வழியும் டேய் பெருசுங்க ரெண்டு பேரும் இது வழியாக தான் போயிருக்கு, அவங்களே வந்து அடையாளம் கொடுத்த மாதிரி கேட்டு திறந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அப்படியே அதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து தாத்தா எங்கடா இங்கே இருப்பாங்க, புதர்க்குள்ளே எங்கேயும் ஒளிஞ்சிருக்கணும், இல்லை இந்த பில்டிங்குள்ளே போயிருக்கணும், மேக்ஸிமம் பில்டிங் போகல போதான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கதவு சாத்தலைன்னா உள்ளே இல்லைன்னு அர்த்தம், கதவு தாப்பா போட்டுருந்துச்சுன்னா உள்ளே கன்ஃபார்மாக இருக்காங்க அர்த்தங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து நம்ம மனோவுக்கு வந்து தெரியுது, அப்பாப்பா ஹாலிவுட் சினிமா பார்க்குற மாதிரி சூப்பராக வந்து பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க நம்ம தமனாவை.
ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் என்னால் பார்க்குறதையும் கேட்குறதையும் நம்பவும் இல்லை. இவ்வளோ வேலை பண்ணலாமா? அம்மா, இதெல்லாம் சாதாரண வேலைம்மா, இதை வச்சு ஏகப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கிருஷ்ணனி அம்மா வந்து குடுக்கணும் ஓடி வந்து நிற்கிறாங்க. அந்த தண்ணி தொட்டி மேலே வந்து மல்லிகா நிற்கிறத பார்த்தோன்னே, ஏண்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், இறங்கு இறங்குங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தமிழாக்கிட்டேருந்து எதுவும் இன்ஃபர்மேஷன் வரணுக்கா வெயிட் பண்ணுறாங்க. நம்ம மல்லிகா, அக்கா நீ சொன்ன மாதிரி டைசனை உருட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லும்போதே, நம்ம ராணி கதையை வந்து எதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில் ரெண்டு பேர் வந்து காக்கிட் சட்டை வந்து போட்டுட்டு அப்படியே வராங்க. எலக்ட்ரீஷியன் மாதிரி, நீங்கள் தான் என்ன செய்யணும் நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஃபோனில் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க பாருங்கன்னா ராணி ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தான் நீங்கள் அனுப்பிச்சி வைக்க போகிறீங்க? இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க மேடம், இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு மேடம், இதெல்லாம் நாங்கள் செய்யாத விஷயமா, ஈஸியாக முடிச்சிடலாம். அவள் ரொம்பவே வந்து கெட்டிக்காரி இந்த வீட்டில், இந்த வீட்டில் ஆம்பளை பசங்களை விட இவ ரொம்பவே வந்து கெட்டிக்காரி, சாமர்த்தியம் சிலம்பம் சுத்துறது எல்லாமே இவளுக்கு தெரியும். ஓ அப்படியா மேடம், இருந்தாலும் நாங்கள் உஷாரா என்ன செய்யணுமோ அது திறமையாக வந்து செஞ்சு முடிச்சிடறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. பொம்மி அதனால தான் ஆரம்பத்திலேயே கிச்சன்லேருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகும்போது நேற்று எபிசோடில் கதவை வந்து சாத்திடணும், எக்காரணம் கொண்டு கதவை வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாவித்திருக்காங்க எப்போதும் கதவை வந்து திறக்கக்கூடாது, ஏன்னா திறந்தாங்கன்னா அவங்க கைரேகை மூலியமாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு, இவங்க யாரும் திறக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு எலக்ட்ரிஷியனும் வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம பொம்மியோட பிளானாக இருந்துச்சு. இவங்க ஒரு பக்கம் டைஸை வந்து உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி காட்டி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கொண்டு போயிருக்காங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் இவங்க கிட்டே வரப்போ சித்தார்த் வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க, மல்லிகா எப்படி கீழே இறங்கி வரப்போகிறாங்க, தாமரை எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தாத்தாவும் மலர்வழியும் எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸலண்ட்டாக வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.